நண்பர்களே, இப்பொழுது கூகுள் பிளே ஸ்டோரில் ஆப்பை குழந்தைகள் தகுந்தற்போல் எப்படி செட்டிங் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோ. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து 3 dot பட்டன் இருக்கிறத கிளிக் பண்ணுவோம். 3 dot பட்டன் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேரன்சியல் கண்ட்ரோல்னு இருக்குது. இந்த ஃபேரன்ஸ் கண்ட்ரோலில் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்கோடு கேட்கும். நம்ம ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஒரு பின் நம்பர் கொடுத்தாச்சு. கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு டைம் கேட்குது, இதையும் கொடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து இதில் வந்து ஆப்ஸ் எந்த ஏஜில் வேணும் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிறோம். நமக்கு வந்து 12 வரலன்னா வேணும் அப்படிங்கிறத நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிலிம்லேயும் இருக்குது. ஃபிலிமில் வந்து இது எல்லாமே வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து யூ மட்டும் கொடுத்துக்குவோம். யூ மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு அடுத்தம்னா நம்ம வெளியே வந்துட்டு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் எஜுகேஷன், ஹெல்த்து எல்லாமே குழந்தைங்களுக்கு தகுந்த போலவே வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகள் கவனம் சிதறாது, வேறு ஒரு மோட்டிவேஷனில் போகாதுங்க. எல்லாமே பாருங்கள், மூவிஸ் மற்றும் வீடியோஸ், புக்ஸ் எல்லாமே குழந்தைகள் தகுந்த போலவே இருக்கும். இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கண்ட்ரோல் பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது. இந்த கேட்டகரிஸ் நல்லாவே இருக்கும். இந்த கேட்டகரிஸ் பார்த்திங்கனாவே எல்லாமே குழந்தைகள் தகுந்தாற் போல தான் எல்லாமே இருக்கும். இந்த சேட்டிங், எஜுகேஷன், எடிட்டிங், சாய்ஸு, ஃபேமிலி எல்லாமே குழந்தைகள் தகுந்தாற் போலவே இருக்கும். எல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே இந்த ஏஜ் குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே மட்டும் இருக்கும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.